வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி ஐஎன்எம் ரிலேட்டடான ஒரு 300 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலவையாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது இம்பார்ட்டன்ட் ஆனதை எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு குரூப் 2A எழுத போகிறவங்களுக்கும் குரூப் 4 போகிறவங்களுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்டாக ஒரு ரிவிஷனாக இருக்கும். மேஜர் பானர்மேன், கர்னல் ஹெரான், சர்ஜான் கிரடக், கர்னல் இக்னியோ, இன்னஸ் இந்த 4 ஆங்கிலேயர் யார் யாரோட தொடர்புடையவங்க. ஃபஸ்ட்டு மேஜர் பானர்மேன் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன், கர்னல் ஹெரான் பார்த்தீங்கன்னா புலிதேவர், சஜான் கிரடக் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி, கர்னல் அக்னியோ இன்னஸ் பார்த்தீங்கன்னா யாரோட மருது சகோதரரோட. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் கட்டப்பட்ட ஒரு பாளையக்கார கோட்டை தான் இருந்த ஒரு கோட்டை தான் சிவகிரி கோட்டை. முக்கியமான அமைப்புகள் பாருங்கள். பிரம்ம சமாஜம் 1828, சமரச வேத சபை 1865, ஆரிய சமாஜம் 1875, பிரார்த்தனை சமாஜம் 1867. வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார், 1865. வாஞ்சிநாதர் வந்து எந்த ஒரு புரட்சிகரமான இயக்கத்தால் தூண்டப்பட்டார்னா பாரத மாதா சங்கம், 1904 நிறுவியிருப்பாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி. சுதேச நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்கள் பாண்டி துரையார், ஹாஜி பகீர். சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனி பங்குகள் விற்பனைக்கு உதவியவர் அரவிந்த கோஷ். சாரதா சதன் எனப்பட்ட விதவைகளுக்கான கற்றல் இல்லத்தை ஏற்படுத்தியவர் யாருனா பண்டித ரமாபாய், எங்கன்னா பம்பாய். ஐஎன்சியின் முதல் தலைவர் WC பேனர்ஜி. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவு படைப்பிரிவோட பேர் என்னென்னா ஜான்சிராணி, தலைமையார்னா லட்சுமி. 1801 ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். நெற்கட்டம் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் 3 கோட்டைகளுமே 1761 May 16 பூலி தேவரால் கைப்பற்றப்பட்டது. நியூ இந்தியா, காமன்வீல் போன்ற பத்திரிகைகளுடன் தொடர்புடையவர் அன்னிபசன். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்னா மேஜர் பானர்மேன். 1932 January 26 புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றியவர் ஆர்யா எனப்பட்ட பாஷ்யம். சம்ரான் சத்தியாகிரகம் 1917, அகமதாபாத் 1918, பர்தோலி 1922, வகுப்புவாத அறிக்கை 1932. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸுங்க எல்லாமே. நவஜவான் எனப்பட்ட நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பகத்சிங். 1931 ஐஎன்சியின் கராச்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, வல்லபாய் பட்டேல் ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் தான் இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கணும், அடிப்படை உரிமை எப்படி இருக்கணும், கடமையெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்க. 1907 -INC மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் சூரத். 1924 ஹிந்துஸ்தான் தேசிய இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது? கான்பூர். 30 சிட்டகாங் ஆயுத தாக்குதலுடன் தொடர்புடையவர் யாருன்னா சூர்யாசன். 29 பகத்சிங் யாருடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார்னா BK தத். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் நிலமாக ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. வாரங்களை சேர்ந்த காகதி அரசரான யார்பா? பிரதாபருத்திரன். பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார்ப்பா. இந்த 25-26 கம்பேர் பண்ணி பாருங்கள். நாகலாபுரத்தில் யார் தூக்கிலிடப்பட்டார்னா கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணி. அவர் எப்போனா September 13 1799. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அவர் எப்போனா October 16 1799. ரைட். மருது சகோதரர் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர், October 24 1801. அண்ட் லாஸ்ட்டாக தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி, July 31 1805. ஓகேவா? காளையார் கோவில் போருடன் அரண்மனை போருடன் தொடர்புடையவர் யாருன்னா முத்து வடுகநாதர், வேல்நச்சியாரோட கணவர். அவரை தோக்கடிச்ச அவர் வந்து அந்த முத்து வடுகநாதரை யார் காளையார் கோவில் அரண்மனை போரில் கொன்னார்னா கர்னல் பேஞ்சோர். 1829 சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர முக்கிய பங்காற்றியவர் ராஜாராம் மோகன்ராய். கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங். சோட்டா நாக்பூரில் நடந்த மிகப்பெரிய பழங்குடி கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்புவாரி இடஒதுக்கீடு எதிர்த்தார் காந்தி. சுதேசி இயக்கத்தில் மக்களை ஒன்று திரட்ட முதன் முதலில் தமிழ் பயன்படுத்தப்பட்டது. அடிமைகளாக இருப்பதை விட மாட்டு வண்டியில் சுதந்திரமாக இருப்பதே மேல். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகிறதே மேல்னு யார் சொல்லுவாங்கன்னா அன்னிபசன் சொல்லுவாங்க. வட்டாரமொழி பத்திரிகை சட்டத்தை 1878 கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு. பகத்சிங்கின் தாயார் பெயர் வித்யாவதி, தந்தை பெயர் கிஷன் சிங். அவர் எப்போ பிறந்தார்னா 1907 September 28 ஜான் வாலாங்கிற இடத்துல பிறந்திருப்பார். தேசியவாதத்தின் ஒப்பற்ற நிலை பிரதிநிதித்துவப்படுத்துபவராக யார் இருப்பார்னா பகத்சிங்.
சுபாஷ் சந்திரபோஸ் ரங்கூனிலிருந்து ஆசாந்த் ஹிந்த் ரேடியோ மூலம் காந்திக்கு எப்போ உரையாற்றினார்னா 1944 ஜூலை 6. 1878 கோவாவில் எழுதப்பட்ட தமிழ் புத்தகம் பேர் என்னென்னா தம்பிரான் வணக்கம். இப்போ அப்படியே ஒரு இதெல்லாம் கேட்டுக்கோங்க, எல்லாமே முக்கியம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். இது பாருங்கள், திராவிடர் இல்லம் சி நடேசன், தொழிலாளன் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள், ஜீவிய சரித சுருக்கம், ஃபஸ்ட்டு சுயசரிதை நூல், யாரது? இரட்டைமலை சீனிவாசன். நான் ஏன் நாத்திகனாக இருக்க வேண்டும்ங்கிறத நான் நாத்திகன் ஏன்கிற புத்தகம் யார் எழுதியிருப்பார்? பகத்சிங். வெள்ளையனை வெளியேற இயக்கத்தில் பம்பாயில் ரகசிய வானொலி நிலையம் வைத்திருக்கவங்க தான் உஷா. நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொன்னவர் டூட்டுமியான். தக்கான கலவரம் 1875. ஜாலியின் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. கஜுலு லட்சுமி சீனிவாசனார். 1905 இந்திய பணியாளர் சங்கம் யார் நிறுவியிருப்பார்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியின் அரசியல் குரு. சென்னை மாகாணத்தின் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அமைச்சரவை யார் தலைமையிலனா ராஜாஜி தலைமையில். திராவிட மகாஜன சபை யார் நிறுவியிருப்பார்னா அயோத்திதாசர். ஆதி திராவிட மகாஜன சபை யார் நிறுவியிருப்பார்னா 1893 இரட்டைமலை சீனிவாசன். நண்பர்களே, இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.